உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல சரஸ்வதி, புகழ் அப்படியெல்லாம் நினைக்கிறவனே இல்ல. நான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்ன போது அவன் ரொம்பவே தயங்கினான். நான் தான் அவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவனை சம்மதிக்க வச்சேன். புகழும் அருவியும் தனி குடித்தனம் போனா இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரையும் நீ ஏத்துப்பேன்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். இல்லைனா நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சே உன் மனசை காயப்படுத்துவோமா சொல்லு. என்ன எப்படி காயப்படுத்துவோமா? அதான் பண்ணிட்டீங்களே நீங்க. இன்னும் என்ன பெருசா காயப்படுத்துறதுக்கு இருக்கு? அப்படிலாம் பேசாதீங்கம்மா. போதும் போதும், யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது புகழ். அவனுக்கு ஏ மேல பாசம் இருந்தா அவன் வந்து பேசட்டும். இல்ல இல்ல வேணாம், போதும். இதுக்கு மேல நான் எதுவும் பேசுறதா இல்ல. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதையே செய். சரியா? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்காம என்னால இவரை வெளியே விட முடியாது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுறோம். நீங்க வக்கீல வச்சு பாத்துக்கோங்க. இதுக்கு மேல நின்னு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, கிளம்புங்க. மேடம், நான் இப்பவே போய் எங்க அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் என் மாமா மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மட்டும் விஐபி கிடையாது, நானும் அதே ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், மறந்துடாதீங்க. சார், குடும்ப விஷயத்துல எங்களையே சார் டார்ச்சர் பண்றீங்க. முதல்ல உங்க அக்கா கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் சட்டம். கிளம்புங்க சார். அருவி, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் இப்பயே போய் அக்காவை கூட்டிட்டு வந்து வாபஸ் வாங்க வைக்கிறேன், சரியா? மாமாக்கு எதுவும் ஆகாது. தெரியுமா? என்னமா பார்க்கவே பயங்கர குஷியா இருக்க? பின்ன நம்ம பக்கம் வெற்றி காத்து வீசினா மனசுக்குள்ள சந்தோஷம் சேர்ந்து வந்துரும்ல. நாம அந்த அருவியோட அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல வச்சதுல இப்ப அருவிக்கும் புகழுக்கும் நடுவுலயே விரிசல் வந்துருச்சு. என்னமா சொல்ற, நிஜமாவா? ஆமா வெண்ணிலா, புகழ் பண்ற போன கூட அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்படின்னா அவன் மனசுல எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் நீயே பாத்துக்கோ. இப்படி பேக்ல துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, அதனால முதல்ல இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி மாமா. சொல்ற புகழ், இப்ப எங்க இருக்க? அருவி வீட்லயா? ஆமாப்பா. சரி, அருவி கிட்ட பேசுனியா? அவளுக்கு ஒண்ணும் மேல கோவம் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இத்தனை வருஷமா பித்து வளர்த்த இந்த அம்மாதான் முக்கியம்னா அவனே கிளம்பி வரட்டும். இதுக்கு மேல அவன் இங்க வரணும்னு சொல்லி நான் கூப்பிட போறது இல்ல, போன் பண்ண போறதும் இல்ல. புகழ், அவன் செஞ்சது தப்புதான்னு உணர்ந்து என்ன பாக்கிறதுக்காக இங்க வரணும். வருவான்னு நம்புறேன்டி, நம்புறேன்.